இப்போ இப்படியா இருக்கும். கேன்சர் இருக்குன்னு உங்க த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங், இப்போ உங்க ஃபேமிலியிலயோ உங்க ஃப்ரெண்டுக்கோ யாராவது ஒருத்தருக்கு கேன்சர் இருக்குன்னு தெரிஞ்சதுன்னா பி தேர் ஃபார் தெம், அவங்களுக்காக இருங்க. அவங்களுக்கு வந்து ஆறுதலை விட அவங்கள வந்து டிஸ்டர்ப் பண்ணாம இருங்க. அவங்களுக்கு வந்து அவங்க கிட்ட எப்போவுமே போய் உனக்கு இது வேணுமா அது வேணுமான்னு கேட்டாவும் இட் அவங்களை இரிட்டேட் பண்ணும், ஏன்னா ஆல்ரெடி தே கோயிங் த்ரூ அ ஹோல் பஞ்ச் ஆஃப் திங்ஸ். பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் திங் ஐ வுட் சே, ஒரு பாசிட்டிவ் வைப் ஒன்னால கிரியேட் பண்ண முடியுமா, அதை கிரியேட் பண்ணி அங்கே விட்டுடு. தே ஷுட் நோ, அந்த பேஷண்ட் ஆர் த பர்சன் ஹூ சஃபரிங் ஃப்ரம் திஸ் ஷுட் நோ தட் யூ ஆர் தேர், நீ இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியணும். நம்ம இருக்கிற என்னானாலும் நீ இருக்கேங்கிறது அவங்களுக்கு தெரியணும். உனக்கு சப்போஸிங் அதை ஹேண்டில் பண்ண முடியலையா, உனக்கு வந்து இமோஷ்னலி இட்ஸ் டிஸ்டர்பிங் டிஸ்ட்ராக்டிங் அப்படிங்கிற மாதிரி இருந்ததா, விலகி போயிடு கொஞ்ச நாளைக்கு. கிட்ட இருக்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி நிறைய விஷயம் இருக்குது, ஆல்ரெடி ஒரு நெக் ஒரு ஒரு ஸ்பேஸில் இருக்காங்க. வலின்னு ஒன்று இருக்குது, மென்டல் ட்ராமான்னு ஒன்று இருக்குது, ஃபிசிக்கல் ட்ராமான்னு ஒன்று இருக்குது, நிறைய இருக்குது. அவங்களுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, என்ன நடக்கும்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்காங்க. யூ டோன்ட் ஹாவ் டு ஆட் டு இட். உனக்கு நல்லது பண்ண நினச்சிட்டு உனக்கு வந்து அவங்களுக்கு பின்னாடியிலேருந்து இஃப் யூ கேன் கைட் தெம், இஃப் யூ கேன் பி தேர் ஃபார் தெம், ஜஸ்ட் பி அ சப்போர்ட். பின்னாடியிலேருந்து நீ இருக்கிற ஒரு சப்போர்ட்டாக இருக்கணுமே தவிர, யூ டோன்ட் ஹாவ் டு பி அவங்க மூஞ்சிலேயே போய் விழணும்னு அவசியம் கிடையாது. At the same time, உனக்கு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் வருது, அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னா அவங்க கிட்டே இருக்க தேவையில்லை. நீ இருந்தால் தான் அவங்க வாழ போகிறாங்கங்கிறது அவசியமும் கிடையாது. யூ ஹாவ் டு பி தேர் டு அண்டர்ஸ்டாண்ட். அதை பற்றி பேசி புலம்பி அவங்கள இன்னும் அப்செட் பண்ணாது. கரெக்ட், டோன்ட் கீப் டாக்கிங் அபவுட் இட் ஓவர் அண்ட் ஓவர். எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. அண்ட் அவங்க வந்து இது நீ ஃபார் இன்ஸ்டன்ஸ் என்ன ஆகும்னா, இப்போது கீமோதெரப்பின்னு எடுத்துக்கிறோன்னா, அதுக்கு முன்னாடி நீ ஒரு ஒரு ஆளாக இருந்திருப்ப, அதுக்கப்புறம் நீ வேற ஆளாக மாறிடுவேன், ஒன்னே அறியாமல் நீ மாறுவேன், நிறைய விஷயம் மாறும். ஃபர்ஸ்ட் திங் இஸ் யூ மே நாட் லுக் த சேம், ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மே சேஞ்ச், லாட் ஆஃப் திங்ஸ் வில் சேஞ்ச். அண்ட் தட் இஸ் அது ஒரு எவ்வளவோ பேருக்கு அது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்திருக்கு, ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் மாறணும், என்ன நீ வெயிட் போட்ட, என்ன நீ ஒல்லி ஆயிட்ட, ஏன் முடி கொட்டுது, இதெல்லாம் கேட்கக்கூடாது. இது அவசியம் இல்லாத கேள்வி. நீ வந்து ஒருத்தர் அப்படி பார்த்தேன்னா எல்லாம் ஓகேயான்னு நீ கேளு, அவ்வளோதான். அதுக்கு மேலே அவன் பதில் சொன்னான்னா யூ நோ வெதர் அவங்க உனக்கு வெதர் தட் பர்சன் இஸ் கம்ஃபர்டபுள் இன் அஃப் உன்னோட பேசுறதுக்கு அவனுக்கு ஓகேயா இல்லையாங்கிறது உனக்கு அப்போ தெரியும். பட் அவன் பதில் சொல்லலையா விட்டுடு. உனக்கு அப்பவும் மண்டை உடையும் எனக்கு தெரிஞ்சே ஆகணும்னா அவனை சுற்றி இருக்கிற யார்ட்டையாவது போய் கேட்டு, அவங்களும் ஏதாவது சொல்கிறாங்களான்னு வேணால் பார்த்துக்கோ. பட் டோன்ட் கம் டோன்ட் மேக் அசம்ஷன்ஸ், இதுதான் இருக்குமோ இப்படி தான் இருந்திருக்குமோ, இதுதான் அவங்க போனா அந்த பார்ட்டிக்கு அப்பப்போ போயிட்டே இருப்பான் அதனால அவனுக்கு இது வந்துடுது அப்படிங்கிற மாதிரி அசம்ஷன்ஸும் எடுக்காம, ஆல்வேஸ் பி தேர் ஃபார் த பர்சன். அவங்களுக்காக இருக்க முடிஞ்சா இருக்கு, இல்லையா ஒரு ஹாஃப் ஹார்ட்டடா பண்ண போறேன்னா பண்ணாங்க பெட்டர், அவனுக்கும் நல்லது உனக்கும் நல்லது, பண்ண வேண்டாம். அண்ட் அந்த மாதிரி நிறைய பேர் பார்த்துருக்கேன், வேர் யூனோ தேல் கம் அண்ட் த ஃபர்ஸ்ட் திங் தே கம்மிங் டு கெட் தட் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் யூ. உண்மையாகவே விசாரிக்க இல்லை அது, ஆ நிஜமாவே அது தெரிஞ்சிடும், அது அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நாலு சென்டென்ஸ்லேயே தெரிஞ்சு போயிடும் அவங்க எதுக்கு வந்திருக்காங்கன்னு. அவங்களுக்கு என்ன வேணும், உனக்கு என்ன ஆச்சு, நீ ஏன் இந்தியாவில் இருக்க, இப்போ நீ ஏன் இங்கே வந்திருக்க, உனக்கு என்ன நடக்குது, ஆமாம் எனக்கு வெளில நீ ஏன் யூஎஸ்லேருந்து வந்துட்ட, நான் போய் நாலு பேர்கிட்ட இதை சொல்லணும் பேசணும், இந்த காசிப் எனக்கு வேணும். No, that doesn't work. And அந்த மாதிரி இருக்கிற ஆளுங்க கிட்ட இருந்து உனக்கு ஏதாவது, if you are someone who is struggling, stay away from them. There is no need for such people. அவசியமே இல்லை, ஏன்னா ஆல்ரெடி உனக்கு 20,000 விஷயம் மைண்டில் ஓடிட்டு இருக்கும். இன்னைக்கு நான் என்ன சாப்பிட போறேன், ஃபர்ஸ்ட் திங் எவ்வளோ வலிக்க போகுது, எவ்வளோ வலிக்க போகுது, will I be able to go to the bathroom peacefully today? So many things. Will I be able to sleep peacefully today? இந்த டைரெக்ஷனில் தான் என்னால் படுக்க முடியும், அந்த டைரெக்ஷனில் படுத்தா கழுத்து வலிக்குமா, தலை வலிக்குமா, வாந்தி எடுக்க போறேன்னா, எவ்வளவோ இருக்கு பிரச்சனைகள் அவ்வளோ இருக்கு. டியூரிங் கீமோ, ஐம் டாக்கிங் அபவுட் டியூரிங் கீமோ, கீமோ தெரப்பி நடக்கும்போது ஆர் எனி திங், எனி மெடிக்கல் கண்டிஷனுக்கு வென் யூ கோயிங் த்ரூ அ ட்ரீட்மெண்ட், யூ ஹாவ் சோ மெனி திங்ஸ் டு லுக் அப் டு, சோ மெனி திங்ஸ் டு வரி அபவுட். நாளைக்கு என்ன பண்ணும், லைக் ஃபார் இன்ஸ்டன்ஸ் ஒரு பாசிட்டிவ் ஆட்டிடியூட் இல்லை உனக்கு, ஒரு ஒரு மென்டல் ஸ்ட்ரென்த் அதுக்கு இல்லை, ஒரு செல்ஃப் பிலீஃப் இல்லை, இஃப் யூ ஃபீல் யூனோ யூ டோன்ட் ஃபீல் அப் டு இட், you're not going to be able to move forward. Correct. Po mudiyadu. And I would say and the oru and the positive attitude was something that helped me a lot. It helped a lot in, like for instance, enak nobody would think that I was the patient for a very long time. I mean, till the time I actually came out and told somebody, no, I am the patient, nobody knew.
சிம்பிள் எக்ஸாம்பிள், ஐ யூஸ் டு கோ டு த ஹாஸ்பிட்டல், அட்மிஷன்ஸ் கவுண்டரில் நின்றுட்டு எங்கள் அம்மா அப்பாவும் அந்த சாப்பிட்ற பேக்கெல்லாம் வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க, சோகமாக உட்காந்துருப்பாங்க. நான் அட்மிஷன்ஸ் கவுண்டரில் போயிட்டு ஐ யூஸ் டு வேர் ட்ராக் பேண்ட்ஸ், டிஷர்ட், மை ஹேர் யூஸ் டு பி லூஸ். அப்போ தான் போய் ஸ்ட்ரெயிட்டன்லாம் பண்ணிட்டு வந்தேன். Just before my chemo, I straightened my hair, which is like the dumbest thing to do according to most people. No, no. But எனக்கு வந்து என்ன நடந்தாலும் பரவாயில்ல, அது ஒரு பெரிய சண்டையே நடந்தது எங்கள் வீட்டில். அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா டென்ஷன் ஆக என்ன யாராவது போய் முடிய போய் இப்போ போய் ஸ்ட்ரெயிட்டன் பண்ணிட்டு வர போகிறாங்களா, நாளைக்கு இருக்குமா இல்லையானே தெரியாது. How does it matter? Makes me feel good, I want to do it. எனக்கு சந்தோஷம் கொடுக்குது, இவ்வளோ ஓடிட்டு இருக்கு இங்க பிரச்சனை, எனக்கு இதுதான் இன்னைக்கு சந்தோஷம் கொடுக்குது. ஸோ ஐ எம் கோன் கெட் இட் டன். ஐ ஸ்பெண்ட் அன் என்டயர் டே, ஐ மிஸ் டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்ட் டு கெட் திஸ் டன். மை ஃபேமிலி வாஸ் பெர்ப்ளெக்ஸ்ட். அவங்களுக்கு வந்து அவங்களால நம்ப கூட முடியல, என்னடா ஒரு பொண்ணு வந்து, அதுவும் நம்ம பொண்ணு வந்து ஒரு டாக்டர் மீட் பண்றதை விட வந்து ஹேர் ஸ்ட்ரெயிட்டன் பண்றது. அது கீமோ, அதுவும் கீமோ கேன்சர் கன்ஃபார்ம் ஆயி கீமோ போற டைம், அந்த டைமுக்கு முன்னாடி, ஜஸ்ட் முன்னாடி இவ்வளவு எல்லாம் பண்றேன்னு சொல்லுதுன்னா இட் இஸ் இட் தே கூட அக்செப்ட் இட். ஸோ அந்த மாதிரி ஒரு ஆள் ஐ வெண்ட் அண்ட் ஐ யூஸ் டு ஃபில் மை ஓன் அட்மிஷன்ஸ் ஃபார்ம், எல்லாம் முடிப்பேன். அவங்க வந்து மேடம் பேஷண்ட்டை கூப்பிடுங்க அப்படின்னு, நான் பேஷண்ட் டி மேலேயும் கிழியும் பார்ப்பாங்க, ஓகே மேம் அப்படின்ட்டு வில் கோ மேலே போய் வில் பி ஸ்டாண்டிங் இன் த ரூம். இந்த இந்த பாயிண்ட் எல்லாரும் கற்றுக்கணும், தே ஹாவ் டு லேர்ன் திஸ் ஃப்ரம் யூ, தே ஹாவ் டு டேக். தேர் இஸ் நோ அதர் வே, தேர் இஸ் நோ அதர் வே. யூ ஹாவ் டு லீட் யுவர் லைஃப், யூ ஹாவ் டு ஸ்டே ஹாப்பி. Who cares? நாளைக்கு என்ன நடந்தால் இப்போ என்ன பண்ண போகிறீங்க? சந்தோஷம். You don't, yeah, you have to stay happy. You have to find a way to stay happy. ஏதோ ஒன்று பண்ணுங்கள்.